திகல் பிதகள் பூயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன்தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் பொதுவாங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் நல்லா பொழுது லைஃப் சூப்பராக இருக்கும் அது ரொம்ப சரியில்லைங்கிற பட்சத்தில் அது என்னன்னு பார்த்ததுக்கப்புறந்தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அப்புறம் உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை பார்க்கணும்னு விரும்பப்பட்டிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பற்றி எங்கே நீங்கள் பேசலாம் இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்க கொஞ்சம் நேரடியாக பார்த்தா பெட்டர்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சென்னையில் வரணும் நம்ம ஆஃபீஸ் வந்து சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகரில் நம்முடைய ஆஃபீஸ் எங்கேனு இருக்குது ஸோ நீங்கள் எனக்கு டேரெக்டாக வந்து மீட் பண்ணலாம் உங்களுக்கான ஆலோசனைகள் என்னங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் சொல்ல முடியும் ஸோ நேரடியாக வந்து நீங்கள் வந்தோம் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்புறம் மீட் வந்து மீட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம் இன்றைய நாள் ஆறாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை சோபகிருத்தூரிடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சப்தமி திதி உற்சிக ராசியில் அல்லது லக்னம் அனுஷம் நட்சத்திர கால அழுக்கின்ற நாள் சந்திராஷ்டிரம் சரி அளவு காலையிலேயே என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போனாவே வரும் மனசுக்கு நிம்மதி தரும் சரி மகாலய பட்சம் மகாலயத்தில் ரொம்ப முக்கியமான திதின்னு சொல்கிறது சப்தமி திதி அந்த சப்தமி திதியில் பொதுவாக அவங்களுடைய இறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பித்ருபிராய சித்தங்கள் தர்ப்பணங்கள் பட்சம் ஷார்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் வாட் இஸ் மை பெனிஃபிட் நான் பணம் கொடுத்தனா எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்படி மனநிலையெல்லாம் ஓடின்ருக்கு நிறைய பேருக்கு இதை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இரண்டாம் குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய கூட இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடிய எதிர்த்துக்கூடிய மனுஷங்க மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் கல்யாணம் ஆகலைன்னு வைங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த மகாலயத்துக்குள்ள உங்களுக்குள்ள வந்து லைஃப்பில் சூப்பராக மாற்றி காட்டக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஒரு மகாலய பட்சத்துக்கு ஏற்படும் அது சப்தமி திதி அன்றைக்கி நீங்கள் குடி கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் மூலியமாகவும் தான தர்மங்கள் மூலியமாகவும் பட்சங்கள் மூலியமாகவும் ஸ்வார்தங்கள் மூலியமாகவும் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் ஏதோ ஒன்று பட்டான பரவாயில்லை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கற்பனை எண்ணம் கற்பனை வளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பீங்க பயங்கர சந்தோஷம் கொடுக்கும் நல்ல பிரயாணம் பண்ணுவீங்க ஒரு சந்தோஷத்தை மிக அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் சொல்லலாம் எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரேந்திரம் ரிஷவராசியில் ரிஷவ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை இனிமையான பேச்சு திறமை என்ன நடக்கப் போகிறதோ அதை மட்டும் தான் பேசுவீங்க கால கணித்தம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும் அதாவது காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலத்தில் என்ன என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல தீர்க்கமான பணம் வரவு வரும் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க ஒரு சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காகவும் ஃபோனுக்காகவும் மொபைலுக்காகவும் இன்டர்நெட்டுக்காகவும் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இந்த ட்ரெண்டில் சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அக்கம் பக்கத்துக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மித்துனர் ஆசிரியர்கள் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டில் கூடிய நபர்கள் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கூட நபர்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் புது முயற்சிகள் எது எடுத்து பண்ணாலும் கண்டிப்பா ஏற்றத்தை கொடுக்கும் லைட்டா வீட்டுக்குள்ள மட்டும் சண்டைகள் சச்சரவுகள் வந்து நிவர்த்தியாக கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம் திடீர் அலைச்சல்கள் அவங்களுடைய உங்களுடைய சகோதரர்களுக்காக சில செலவு பண்ணலாம் மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்காக ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் ஒரு தப்பு நடப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒன்று மறந்துடும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளில் நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணலாம் கண்டிப்பாக செய்யும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிக முக்கியமான மனிதர் உங்கள் நண்பராக இருக்கலாம் உங்களுடைய சகோதராக இருக்கலாம் அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அந்த என்ன நல்ல ஆர்டர் கிடைக்கும் பெரிய ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய காலப்பிரமாணம் இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் ஸ்கின்லையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் கிடையாது நண்பர்கள் மூலியமாக ஏகப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஃபார்மாசூட்டிக்கல் பேஸ்ட் எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் ரொம்ப முக்கியமாக ஃபுட் கிரேடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரயாணங்கள் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றபடி நீங்கள் நினைச்ச காரியங்களாட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாட்டும் ரொம்ப சூப்பராக ஆகக்கூடிய ஒரு பிரமாணம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வத்துல வந்து இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக வந்து இது பண்ணணும் அது மின்னல் வேகத்தில் நடக்கும் பல மடங்கு உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த நாள் ஏற்படும் மிக முக்கியமான விஷயங்கள் எதுவுமே தள்ளி போகாம நடக்கும் அதுதான் மேட்ரு ஐயோ இப்படி ஆயிடுதே நான் என்ன பண்றேன் எந்த பயமே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் லைஃப் வந்து புது ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த மாதிரி நாட்கள் எதுவுமே அவசியம் இல்லாமல் பிரச்சனைக்குள்ளே போக மாட்டீங்க ரொம்ப அமைதியாகவும் இருப்பீங்க நல்லா பிரயாணம் பண்ணுவீங்க சந்தோஷமான விஷயங்களை பற்றி பார்ப்பீங்க சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் நல்லா செட் ஆகும் பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் தெய்வ அனுகிரகம் ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராஸ் யானரும் கரும்பச்சை விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஸ்கிராப் பார்த்த பண்ணக்கூடிய நபர்களாகட்டும் எல்லாம் முடித்திருத்தும் பண்ணின்னு சொல்லுவோம் நம்மளை அழகு கொள்வதற்காக அவங்க வேலை செய்வாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் வீண் விவாதங்கள் கூட நம்ம போகக்கூடாது அது வாழ்க்கை துணை கூட முக்கியமாக இருக்கக்கூடாது குழந்தைகளை செல்லமாக வளர்க்கணும் கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லலாம் வியாபாரம் சிறந்த வழக்கம் அதே பேர் ஆன்மீகத்தில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிடிவாத குணம் மிக அதிகமாக இருக்கும் வெற்றி பெறக்கூடிய ஸ்லாக்கியங்கள் ஏற்படும் நான் வெற்றி பெற மட்டும் நீங்கள் நீங்கள் நினைச்சிக்கினா நடக்கும் அதெல்லாம் நீட் கோச்சிங் போயிட்டுருங்களா அவங்களாம் சரியாக மார்க் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அவங்களாம் நல்லா படிப்பீங்க போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எல்லாத்தையுமே நீங்கள் திறன்பட சுமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நம்பிக்கை அப்படிங்கிறது பன்மடங்கு உயரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்கள்ல எதுவுமே நமக்கு நடக்காதுங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது எல்லாமே கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் எல்லாமே நீங்கள் நினைத்தவாறு பிளான் பண்ண மாதிரி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிக முக்கியமான விஷயங்கள் தள்ளி போகாமல் நம்ம பிளான் பண்ணுறதுலாம் சூப்பராக செட் ஆகும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு லைட்டாக ஃபுட் பாய்ஸனிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை விரோதம் அப்படிங்கிறது வழக்காமல் பார்த்துக்குங்க வேற்று மொழி மனிதர்கள் மூலயமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் மற்றபடி சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் ஆண் குழந்தை வாரிசுருவாக கூடிய நாள் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நாள் வந்து கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் டான்சர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலை உலகம் சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் வந்து டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் ஸ்லோவாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாமல் அது பாட்டுக்கு நல்லா நடக்கும் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள் கண்டிப்பாக நடத்தணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாத்திலையுமே வந்து திருப்தி வேணும் மேன்மை வேணும் ஆனால் எதுலையோ இருந்தாலும் கொஞ்சம் பக்குவம் வேணும்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா நடக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் ரொம்ப முக்கியமாக எழுத்து வடிவத்தில் ஏதாவது முக்கியமான விஷயம் வாங்கணும்னா நடக்கும் நிறைய பேர் வந்து மொபைல் வாங்குவேன் எலக்ட்ரானிக்ஸ் வாங்குவேன் பலவிதமான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அபாரமான நாள்னு சொல்லலாம் புதிய விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் எதுவுமே தாமதமாகாமல் நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சாம்பல் நிறம் நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ராசி லக்னங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி திருப்தி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கும்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது தனுசு மூன்றாவது சிம்மம் மற்றவங்களுக்குலாம் ஆவரேஜ் நல்லா இருக்கிறது இன்றைய நாள் அனைவருக்கும் என்று நாள் நீங்கள் நினச்சது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்னா பவன் து சமஸ்தன்மங்களா பவன் த்ரோணு கொன்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க